ஏ ஃப்ரெண்ட்ஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் நேத்திக்கு கள்ள சாராயம் குடிச்சு முப்பத்தெட்டு பேர் இறந்திருக்க சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்த சம்பவம் குறித்து கள்ளக்குறிச்சியில காவல்துறை உயர் அதிகாரிகள் இதற்கென அமைக்கப்பட்ட சிபிசிஐடி போலீசார் என பல்வேறு போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த விவரம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் கடந்த ஆண்டு அதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்திலிருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தை காட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காரு இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்னு சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக கள்ளக்குறிச்சி சென்ற விஜய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேற்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு பாதிக்கப்பட்டவர்களில் உறவினர்களிடம் நலம் விசாரிச்சிருக்காரு அதோட அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்கிட்ட கேட்டு வந்திருக்காரு அப்போ விஜய்கிட்ட பாதிக்கப்பட்ட உறவினர் பெண் கதறி அழுதிருக்காங்க தோளில் சாய்ந்து அழுத அந்த பெண்ணிற்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு விஜய் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி சேலம் புதுச்சேரி ஜிம்மர் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட தீவிர சிகிச்சை பெற்று வராங்க ஜிம்மர் மருத்துவமனையில் மட்டும் பதினாறு பேர் கவலைக்கிடமா இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரியுது